Allah 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 Nasra ya Rasul Allah 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 Nasra ya Rasul Allah Ya Fawz الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد مصطفى صلى الله عليه وعلى آله وأصحابه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق رسول صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ورضيت بالشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم இப்புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கையான உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவன் பொருந்தி கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்தல் குருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமானவர்களே புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே வாழுகின்ற எல்லா மோமின்களும் சந்தோஷப்படுவார்கள் காரணம் ரஹ்மத்துல் ஆலமீன் சையதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே தோன்றிய மாதம் கண்ணியமானவர்களே உலகத்திலே இரண்டு விதமான பகுதியினர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று சடவாதிகள் இன்னொன்று ஆன்மீகவாதிகள் இந்த சடவாதிகள் கண்மநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவிலே கிபி 570 அன்னை ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்த ஒரு ஆண் மகனாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்கள் மனிதர்களில் புனிதர் உலக மனிதர் அனைவரிலும் மேன்மையானவர் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆன்மீகவாதிகள் அப்படி அறிமுகப்படுத்தவில்லை ஆத்மீகவாதிகள் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினானோ அப்படித்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகின்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் அந்த ரப்புல் ஆலமீன் அவனது ஹபீபை எப்படி அறிமுகப்படுத்துகின்றான் ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்துல் இல்லாலமீன் உங்களை ரஹமத்துல் இல்லாலமீனாகவே என்று அனுப்பவில்லை இவ்விரண்டு குர்ஆன் வசனங்களையும் நாங்கள் உற்று கவனிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹகீகத்தை யதார்த்தத்தை நாங்கள் ஒரு அளவுக்கு கோடியில் ஒன்றேனும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது கலிமாவின் ரெண்டு பகுதி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் ஆலமீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் ஆலமீன். இந்த இரண்டு குர்ஆனுடைய வசனத்திலும் அல் ஆலமீன் என்ற சொல் வருகிறது. அல் ஆலம் என்றால் உலகம், பிரபஞ்சம். முழு பிரபஞ்சத்துக்கும் ரப்பு அல்லாஹ், அது யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. அவன் ரப்புல் ஆலமீன். அதனை இவ்வுலகம் மறு உலகம் என்று பிரித்திருக்கின்றோம். முழு உலகத்துக்கும் ரப்பு அல்லாஹ், அதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் தான் சொல்லுகிறான், முழு பிரபஞ்சத்துக்கும் ரஹமத்தாக அருளாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்ப ரஹமத்துல் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக அருளாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானின் 81வது வசனத்தில் ஒரு நிகழ்வை சொல்லுகிறான். குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானில் இருக்கிறது. ஆலமுல் அருவாகில இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. மனிதர்கள் படைக்கப்படவில்லை. முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. அல்லாஹ் ஆலமுல் அருவாகிலே ஒரு மஜ்லிஸை கூட்டுகிறான். அந்த மஜ்லிஸிலே எல்லா நபிமார்களும் அங்கு கலந்து கொண்டார்கள். முழு நபிமார்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் எடுத்து சொல்லுகிறான். எடுத்து சொல்லி அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஒரு அறுதிமானம், எக்ரிமெண்ட், உடன்படிக்கை செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُم رَّسُولٌ مُّصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قَالَ أَأَقْرَرْتُمْ وَأَخَذْتُمْ عَلَى ذَٰلِكُمْ إِصْرِي قَالُوا أَقْرَرْنَا قَالَ فَاشْهَدُوا وَأَنَا مَعَكُم مِّنَ الشَّاهِدِينَ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னால் وَإِذْ இந்த இத் வருகின்ற இடமெல்லாம் தஃப்சீர் உலமாக்கள் சொல்லுவார்கள், உதுக்குர் யா முஹம்மத், நாயகமே நினைச்சு பாருங்க எப்ப நடந்த நிகழ்வு இது. முதல் மனிதர் ஆதம் நபி வரல, ஆலம் அருவாக ரூஹுடைய உலகத்தில் நடக்கிற செய்தி. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாயகமே நினைத்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்க என்னத்தை. அஹதல்லாஹு மீசாக்க நபியீன, எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் ஒரு அறுதிமானம், எக்ரிமெண்ட் எடுத்தானே, அந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். எப்படி எடுத்தான், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தந்து உங்களை உலகத்துக்கு நபியாக அனுப்புவேன், இன்னும் அனுப்பல அனுப்புவேன், ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும், நீங்கள் உலகத்துக்கு சென்று நபித்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் நபியாக பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஒரு ரசூல் வருவார், ரசூலின் அனுப்புவேன். எப்படிப்பட்ட ரசூல், உங்கள்ட்ட வேதத்தையும் ஞானத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் வருவார். அப்படி வந்தால் நீங்கள் உங்கள் ரிசாலத்து பணியை விட்டுறணும், நீங்கள் நபித்துவ பிரச்சாரம் செய்ய இயலாது. என்ன செய்யணும், நீங்க எல்லா நபிமார்களும் ஒவ்வொருவரும் அந்த நபியை ஈமான் கொள்ளணும், அந்த நபியுடைய மார்க்கத்துக்கு அவருக்கு உதவியாக ஒத்தாசியாக இருக்கணும். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்டான், கால அக்ரர்த்தும், ஏற்றுக்கொண்டீங்களா, மேலே சொன்ன பிரகாரம் அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டீங்களா என்று எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் கேட்கிறான். காலு, எல்லா நபிமார் ஒருமித்து சொன்னார்கள், அக்ரர்னா, நாங்கள் ஒப்புக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். கால அல்லாஹ் சொன்னான், ஃபஷ்ஹது, நீங்க எல்லோரும் சாட்சி, ஒருவருக்கு மற்ற எல்லோரும் சாட்சி. எல்லா நபிமார் முன்னில் அல்லாஹ் சொல்கிறான்,
அந்த சாட்சியால் உங்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் முதல் மனிதர் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அனுப்பினார். ரயீஸுல் முஃபஸ்ஸிரின் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அவர்தான் முஃபஸ்ஸிரின்களின் தலைவர். இந்த ஒப்பந்தம் எல்லா நபிமார்களத்திலும் பொதுவாக செய்யப்பட்ட ஒப்பந்தம். ஒவ்வொரு நபியை இந்த உலகத்துக்கு அனுப்புகிற பொழுதும் தனிப்பட்ட ஒப்பந்தம் செய்து அனுப்பினான். நீங்கள் சென்று மக்கள் மத்தியில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு பின்னால் அஹ்மத் முஹம்மத் என்ற பெயரில் ஒரு நபி வருவார், அவரைத்தான் பின்பற்ற வேண்டும். அதனால தான் பழமையான முழு வேதங்களின் தௌராத்திலே, இஞ்சிலே, ஜபூரிலே, அதே போன்று புத்த பெருமான் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய நூலிலே, அதே போல இந்துக்களுடைய எல்லா நூலும் கல்கி அவதாரம் என்று சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறது என்று ஆய்வாளர்கள் முழுமையாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லா முன்னைய வேதங்கள் பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்பட்டிருக்கேன். அவ்வளவு நபிமாரும் என்னத்துக்கு வந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை எடுத்துச் சொல்வதற்குத்தான், மேன்மையை எடுத்துச் சொல்வதற்குத்தான் வந்தார்களே ஒழிய வேறெண்டுக்கு வரல. அவ்வளவு நபிமார்களும் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற ஆசையிலே இருந்தார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த ஹபீபை சந்திக்க வேண்டுமே என்ற ஆசை அந்த அவாவில இருந்தான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு மிஃராஜில கொடுத்தான். பைத்துல் முகத்தஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்கு அனைத்து நபிமார்களும் அங்கே நிற்கிறார்கள். சஹீஹான ஹதீஸில் வருகிறது, யாரும் மறுக்க முடியாது. எல்லா நபிமார்களும் மரணித்த அவ்வளவு நபிமார்கள் எங்கே நிற்கிறாங்க? பைத்துல் முகத்தஸிலே இருக்கிறார்கள். பெருமானாரை வரவேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுவிக்கிறார்கள், பின்னால தொழுகிறார்கள். ஏன் அவர்களை அவரை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அந்த ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணார காண வேண்டும் என்று. அருமையான பெருமக்களே, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹகீக்கத்தை யதார்த்தத்தை யாராலும் விளங்க முடியாது அல்லாஹுவை தவிர. இதைத்தான் இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முர்தா ஷரீஃபில் அழகாக சொல்லுவார்கள். அயல் வரா ஃபஹ்மு மஅனாஹு ஃபலைஸ யுரா லில் குர்பி வல் மௌதி மின்ஹு கைரு முன் ஃபஹ்மி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீக்கத்தை யதார்த்தத்தை மக்கள் எவராலும் விளங்க முடியாது. அது கிட்ட இருந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்த ஆத்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, எவருக்கு முடியாது? எப்படி கஷம்சி அவர்கள் சூரியனை போன்றவர்கள். சூரியன் ரெண்டு கண்ணுக்கு பார்த்து சின்ன ஒரு சாமான போல தெரியும், இதா ஹக்கீக்கத்து. சூரியன் இங்கிருந்து பார்த்தால் எப்படி விளங்குகிறது? ஒரு சின்ன ஒரு கூர்ண மாதிரி விளங்குது. இது ஹக்கீக்கத்தா? இது உண்மையா? இல்லை. கஷம்சி தலுகருளில் ஐநிமின் போதின், தூரத்திலிருந்து பார்த்தால் இரண்டு கண்களுக்கும் சூரியன் தெரிவதுதான், அது உண்மையா? இல்லை. இல்லை, சகீரன் சின்ன தெரிகிறது, சிறுசா தெரிகிறது, அப்படி சிறியா, சிறிய ஒரு சாமான சூரியன். இல்லவே இல்லைங்க, கிட்ட போய் பார்ப்போம் என்று போக முடியுமா? சூரியன் கிட்ட, சூரியனை கிட்ட போய் பார்க்க முடியுமா? அப்படி முடியாது. ஒரு தொக்கில் தரப்பு மின் அமம், கிட்ட நெருங்கி போன பார்வை பைத்திரும் போக முடியாது, கருகிடுவோம், நெருங்க முடியாது. அதனால தான் தொடர்ச்சியாக முர்தா ஷரீஃபில் இமாம் மூஸா ரஹிமஹுல்லா சொல்வார்கள், வகைஃப யுத்ரிக்கு ஃபித் துன்யா ஹகீகத்தஹு அகமியத்தை யாரால் இந்த கூட்டம் எப்படி விளங்க முடியும்? ஏனென்றால் அவர்களெல்லாம் தூக்கத்திலே காணுகின்ற கனவின் கனவுகள், தூக்கத்தில் கனவு காணுவோம், அதே பலான கனவு காண்போம். அந்த கனவியுடைய இன்பத்தை சுவைத்துக் கொண்டிருப்பது போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனவுல காண்ற இன்ப மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தை விளங்க முடியாது. அப்படி சொல்லிவிட்டு
இமாம் சரபுத்தீன் மூச ரஹிமஹுல்லா சொல்வார்கள், ஃபமபலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும், தீர்ச்சியான முடிவு என்னவென்றால் அவர்கள் மனிதர் என்றாலும் மனிதர்களில் புனிதர், எல்லா படைப்பினங்களும் மேன்மையானவர் என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கு மூலமாக அஸ்திவாரமாக வைத்திருக்கிறான். மனித இனத்தில் அவர்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இந்த மனிதன் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுதும் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் இன்சானுடைய கோலம் முஹம்மது என்ற கோலம். நாம் ஐந்து கோலத்தில் அமைஞ்சிருக்கிறோம். தலை இருக்கிறது மீம், இந்த விடுப்பு இந்த பகுதி இருக்கிறது முதுகு பகுதி ஹா, இந்த பகுதி மீம், இந்த பகுதி தால். அதனால் ஆத்மீக பெருமக்கள் சொல்வார்கள், முஹம்மது என்ற கோலத்தில் அல்லாஹ் எங்களை அமைத்திருப்பது ஒவ்வொரு இன்சானை பார்க்கிற பொழுதும் ஹக்கீகத்து முஹம்மதியாவை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் முஹம்மது என்ற கோலத்தில் இன்சானை படைத்தான். எங்களுக்கு கடமையாக்கிய தொழுகையையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்மத் என்ற நாமத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நிலையிலே நிக்கிறோமே ஹம்சா, ருக்கு ஹா, சுஜூது மீம், இருப்பு தால், அஹ்மத். இத்தனை ஆத்மீக பெருமக்கள் சொல்லுவார்கள், முஹம்மது என்ற கோலத்தில் உன்னை அமைத்து அஹ்மத் என்ற கோலத்தில் உன்னை சிரம்பணிய வைத்திருக்கிறான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா. அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹு தஆலா ஸலவாத்து சொல்கிறான். இன்ன அல்லாஹ வ மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், மறக்க முடியுமா? அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், எப்படி சொல்கிறான் அது விளக்கம் பாரு. அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எப்பிருந்து சொல்கிறான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். நாம் எல்லோரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேட்கின்ற குர்ஆன் வசனம் எப்பிருந்து சொல்லுகிறான்? அவனுக்கு ஆரம்பம் இருக்கா? அவனுக்கு முடிவு இருக்கா? அப்ப ஹக்கீக்கத்தை முஹம்மதியாவை வழங்கிக் கொள்ளவன். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்றால் அந்த நூரே முஹம்மதியாவுடைய ஹக்கீக்கத்து என்ன, அஸ்ராறு என்ன என்பதனால் வழங்கிக் கொள்ளவன். மலக்குமார்கள் செலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் படைக்கப்பட்டதில் இருந்து சொல்லுகிறார்கள் சொல்லலாம், அவருக்கு ஆரம்பம் இருக்கிறது. அல்லாஹ் செலவாத்து சொல்லுகிறான் என்றால் எப்ப இருந்து வரையறுக்கலாமா? அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கொண்டு வரையறுப்பதல்ல, இடத்தை கொண்டு வரையறுப்பதல்ல. அதனாலதான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொன்னான், ரஹ்மத்துல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன், எனது ஹபீப் ரஹ்மத்துல் ஆலமீன். நீங்கள் என்னோடு சேரணுமா, எனது பரிசுத்த அமரர்களோடு சேரணும்டா, ஸலவாத் வாங்க. தொழுகைக்கு என்ன சொல்லுவோம் அரபுல? அஸ்ஸலாத். கண்மணாயத்தின் பேர் ஸலவாத்து, ஸலாத் ரெண்டு கொண்டு தான். அதே அஸ்ஸலாத்து அல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து லில்லாஹ், எல்லாத்தையும் அப்படி தான் வச்சிருக்காங்க. அந்த தொழுகை, அந்த தொழுகையின் உயிர் நாடி ஸலவாத். பெருமானா சொல்ல ஹக்கீக்கத்தை விளங்குறது தான் தொழுகையோட உயிர் நாடி. அதான் சொன்னது பிறகு நாங்கள் என்ன துவா கேட்குறோம், அல்லாஹும் ரப்பஹா இதாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்துல் காயிமா ஆத்தி சையிதனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஸீலாவை கொடு, மக்காமன் மஹமூதாவை கொடு, அந்த எழுப்பி கொடு என்றெல்லாம் கேட்குறோமே, அல்லாஹ் கொடுப்பான் என்ற சந்தேகம் கிடையாது. கேட்க வைத்திருக்கிறான். அதானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பிறகு எதை தேடு? நீ எதை தேடணும்? எனது ஹபீபை தேடு. ஏனென்றால் அவர்கள் கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத், ஹக்குடைய கிபிலாவும் அவர்கள் தான், ஹல்குடைய கிபிலாவும் அவர்கள் தான். கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத், அவர்களை விட்டு விட்டு ஒருவன் ஹக்கை அடைய முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கம் புரியாமல் அவர்களை சாதாரண மனித கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்த்தால் அவன் அப்படியே இருப்பான். அபுஜகல் அப்படி பார்த்தான், நசமத்து போனான்.
அபுபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹக்கீகத்தை பார்த்தார்கள், யதார்த்தத்தை பார்த்தார்கள், சித்தீக் உயர்ந்து போனார்கள். அந்தஸ்து அபுபக்கர் நாயகத்தில் அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து தெரியுமா? ஒரு தடவை ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மடியில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவி 14வது பௌர்ணமி பிரகாசிக்கிறது, வானத்திலே எண்ணிக்கணக்கெடுக்க முடியாத நட்சத்திரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் 14வது பௌர்ணமியை பார்ப்பேன், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், பார்த்துவிட்டு மாணவிகளாருடைய அழகு முகத்தை பார்ப்பேன், என்னிடத்தில் இந்த 14வது பௌர்ணமியை விட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்தான் எனக்கு அழகாக ஜொலித்தது. என் உள்ளத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. மடியிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்திலே எண்ணிக்கணக்கெடுக்க முடியாத நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அந்த அளவுக்கு நன்மை செய்தவர்கள் நமது சஹாபாக்கள் நபித்தோள்கள் யாராவது இருப்பார்களா என்ற கேள்வி யாருக்கு எழுப்புகிறது? ஆயிஷா நாயகி. விடையும் அவர்களை ஊகித்துக் கொள்கிறார்கள், அப்படி இருந்தால் அது என் தந்தை அபுபக்கராகத்தான் இருக்க முடியும். வானத்திலே எண்ணிக்கணக்கெடுக்க முடியாத நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு நன்மை செய்தவர்கள் சஹாபாக்கள் யாராக இருந்தால் அது என் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடையையும் அவர்களே ஊகித்துக் கொண்டு மடியில் இருக்கிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க, யா ரசூலல்லாஹ், வானத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறது, எண்ணிக்கணக்கெடுக்க முடியுமா? முடியாது. அந்த அளவு அந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு நன்மை செய்த சஹாபாக்கள் இருக்கிறார்களா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் இருக்கிறார்கள், ஹத்தாபுடைய மகன் உமர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி எதிர்பார்த்தது அவருடைய தந்தை அபுபக்கர் நாயகி சொல்லுவார்கள். மீண்டும் ஒரு கேள்வி ஆயிஷா நாயகி தொடுக்கிறார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், என் தந்தையின் நிலை என்னன்னு கேட்கிறான். ஹத்தாபுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இந்த வானத்தின் எண்ணிக்கணக்கெடுக்க முடியாத நட்சத்திரங்கள் அளவுக்கு நன்மை செய்திருந்தால் என் தந்தையின் நிலை என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜமீஉ ஹஸனாத்தி உமர் மின் ஹஸனத்தி அபிபக்கர், உமர் ரலியல்லாஹுடைய ஒட்டுமொத்த நன்மையை சேர்த்தாலும் அபுபக்கருடைய ரலியல்லாஹு ஒரு நன்மை தங்கிடு. சுபஹானல்லாஹ், முழு எந்த அளவுக்கு நன்மை, வானத்தில் எண்ணிக்கணக்கெடுக்க முடியாத நட்சத்திரங்கள் அளவுக்கு நன்மை, அவ்வளவும் சேர்த்தாலும் அபுபக்கர் ரலியல்லாஹு ஒரு நன்மைக்கு தங்கிடு. அப்படி என்றால் அந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்தில் என்ன இருந்தது? பெருமான ஸல்லல்லாஹுடைய மஹப்பத், அன்புதான் நிறைந்திருந்தது. அந்த அன்பை கொண்டுதான் இந்த தரஜாவை அடைந்தார்களே ஒழிய, சொல்லுவார்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு, சிலர் துனியா துனியாண்டு துனியாவும் பக்கம் ஓடுகிறார்கள், சிலர் ஆஹிரா ஆஹிரா ஆஹிராவின் பக்கம் ஓடுகிறார்கள், நானோ எனது ஹபீபின் பக்கம் ஓடுகிறேன். ஒரு கணப்பொழுது கூட அபுபக்கர் நாயகி வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டுக்கு போவாங்க, ஓடி வந்துடுவாங்க, என்ன அபுபக்கர் வீட்டை போறியா? ஐகம் எங்களை பிரிந்திருக்க முடியாது. இதுதான் சஹாபாக்கள் கண்ட அந்த ஆத்மீகம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை தினமும் கண்டு ரசித்து கொண்டிருப்பதில் தான் அவர்கள் பேரின்பம் கண்டார்கள். மற்றதெல்லாம் சிற்றின்பம். பேரின்ப கடலிலே நாங்கள் மூழ்க வேண்டும் என்றால் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே, இஷ்கிலே, நாங்கள் காதலிலே மூழ்க வேண்டும். அதுக்கு தரப்பட்ட ஒரு சாமான் தான் அஸ்ஸலாத்து வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமலும் உறுதியாக சொல்ல முடியாது, ஏற்று நான் தொழுகிறேன், என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நோன்பு பிடிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடி உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துவா செய்வோம். ஆனால் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அமல் அஸ்ஸலாத்து வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஏன்? அவனது ஹபீப், அவன் நிஷ்கிலே வெளிப்படுத்திய அவன் ஹபீபுடைய எண்ணியப்படுத்துகின்ற மகத்துவம். நாங்க கூட சலவாத்தில் என்ன சொல்கிறோம்? ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியாது, அவருடைய மேன்மை எங்களுக்கு தெரியாது, அதனால் யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கிறோம்? அல்லாஹும்மா யா அல்லாஹ் நீ சொல்லு. எங்களால சொல்ல முடியாது, அவருடைய ஹக்கீக்கத்தை அறிந்தவன் நீ. அல்லாஹும்மா நீ சலவாத்து சொல்லுண்டு அவட பொறுப்பு தான் கொடுக்குறோம். அதான் நாங்கள் சொல்கிற சலவாத்து. அல்லாஹ் சொல்கிற சலவாத்து என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி கொண்டிருக்கிறான் தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹக்கீக்கத்தை நாங்கள் விளங்கணும்டா ஸலவாத் எங்களுக்கு தரப்பட்ட ஆயுதமாக தான். தொகுத்த பெருமகனார் அவர்கள் அந்த தலாயுல் ஹைராத் ஸலவாத் அரபு நாடு முழுவதும் இந்த நவீன இயக்கங்கள் வருவதற்கு முன்னால் அரபு நாடு முழுவதிலும் ஓதப்பட்டு வந்த இன்று யமன் சிரியா ஜோர்தான் போன்ற பகுதி எல்லா வீடுகளிலும் ஓதப்படுற சலவாத்து தான் தலாயுல் ஹைராத். இதை தொகுத்தவர்கள் மஜ்ஸூல் ரஹிமஹுல்லா அவர்கள். சலவாத்தின் சிறப்பு ரெண்டு மூணு சொல்லி முடிச்சு கொள்கிறேன். மஜ்ஸூல் ரஹிமஹுல்லா அவர்கள் முழு உலகத்தில் எந்தெந்த மகான்கள் எப்படியெல்லாம் சலவாத்து சொன்னார்களோ அவளையும் தொகுத்திருக்கிறார்கள். தொகுத்ததுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரு நாள் பாலைவனத்தில் நடந்து கொண்டு போகிறார்கள். அவள் சரியான தாகம், ஒரு கிணறு இருக்கிறது, ஆழத்தில் தண்ணீரிக்கு, ஆழத்தில் தண்ணீரிக்கு எடுக்கிறதுக்கு வாழ் இல்லை. அப்படியே சுத்திக்கிட்டே நிற்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தொண்டு வருது, ஒரு சின்ன அழகாக குழந்தொண்டு, குழந்தைனா ஒரு சின்ன வயசு ஆறு ஏழு எட்டு வயசு இருக்கும், ஒரு குழந்தொண்டு வருகிறது. ஜெசூரியர் படத்தில் கேட்குறாரு, என்ன நிற்கிறது, தண்ணி வேணும், ஆழத்தில் தண்ணீருக்கு எடுப்பதற்கு வாளி இல்லை. அந்த சிறு குழந்தை உமிழ்ந்தது, காரி துப்பியது, அந்த குணத்திலே அடியில் இருந்த தண்ணி அப்படியே பீரிட்டு மேலே வந்தது. இமாம் ஜஸ்ரு ரஹமத்துல்லா அலை அவர்கள் அப்படியே கையை கூட்டி அள்ளி குடித்தான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இமாம் ஜஸ்ரு இமாம் அவர்கள் வேப்பிடுகிறேன்னு சொல்லுவாங்க, சாதாரண மனிதர் அல்ல. அவன் கேட்டாங்க, அந்த சின்ன குழந்தை இடத்துல இவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிக்கு என்னத்தால். அடைகிற பாக்கியத்தை சொல்லவே முடியாது. உனக்கு வேண்டிய கண்ணியம் கௌரவம் எல்லாம் ஏன் தெரியுமா? சலவாத்து செல்ல செல்ல அல்லாஹ்வோட சேர்றோம், மலக்குமாரோட சேர்றோம். ஒரு இறைநேசர் பிறந்த இடத்துல ஒரு வாலிபர் கேட்கிறார், ஸ்ரீதேவிக்கு மூதேவிக்கு என்ன வித்தியாசம், ஸ்ரீதேவி மூதேவி வித்தியாசம் காட்டுங்க. அந்த இறைநேசர் சொல்லுகிறார், அஸ்ஸலாத்து அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுவது மட்டும்தான் ஸ்ரீதேவிக்கும் ஒரு வித்தியாசம். அதுக்கு என்ன ஆதாரம்? சும்மா சொல்ல இல்லாதே, இன்னல்லாஹு வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலை நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்கிற குர்ஆன் வசனம். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் மூதேவியோட சேர மாட்டான், ஸலவாத்துல தான் மூமின்களோட சேர்றான். அல்லாஹ் சொன்னாலும் சொல்கிறேன், மலக்குமாரும் சொல்கிறார்கள், பரிசுத்தமான மலக்குமார்கள், அல்லாவுக்கு மாறு செய்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்களே வாங்க எங்களோட அழைக்கிறார். அந்த கிரேனேசர் சொல்கிறார், எங்கள்கிட்ட ரெண்டு பாட்டு இருக்கு, ஸ்ரீதேவியும் இருக்கு, மிகச்சீதேவியும் இருக்கு, அஸ்ஸயீது அல் அஸாது ரெண்டு இருக்கு. ஸ்ரீதேவி யார்னா ஒரு நாளைக்கு நூறு செலவாத்து, ஒரு இருநூறு செலவாத்தை வளமையாக ஓதிட்டு வாராக்கள் இவர்கள் ஸ்ரீதேவிக்கு. அஸ்ஸாது யார் தெரியுமா? மிகச்சி தேவி யாருன்னா அவருடைய முழு சிந்தனையும் கண்ணமும் தாமுகு ஷராபுகு அவர் உண்ணுவது உறங்கு எல்லாமே கண்மண்ணாயும் சில செலவாத்து தான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார சொல்லல்லா, நான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலத்தை மூணா பொறிச்சு ஒரு பகுதியை உங்களுக்கு செலவாத்து ஒதுக்கட்டுமான, மூணா பொறிச்சு இல்லை இதை விட அதிகரித்தால் நன்றாக இருக்கும். இல்லை நாயகமே, டெண்டா புரிச்சு ஒரு பகுதி, இதை விட அதிகரித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இல்லை நாயகமே, மூணா புரிச்சு ரெண்டு பகுதி ஒதுக்கட்டுமா, இதை விட அதிகரித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நாயகமே, என் முழு நாளும் உங்கள் மீது செலவாத்து சொல்லப் போகிறேன். யா உமர், அந்த இப்போதான் பரிபூர்ணம் அடைஞ்சி. ஒரு பரிபூர்ணத்தை நாங்கள் அடையணும்டா, அதுக்கு தரப்பட்ட ஒரே ஒரு ஆயுதம் பெருமக்களே, சலவாத்து சொல்ல 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 எங்களுடைய கல்பு சுத்தமாகிக் கொண்டிருக்கும். ஏன்? அவர்கள் நூறு கல்பு நூறாகிக் கொண்டிருக்கும். எல்லா அகமியங்களும் இந்த உலகத்துடைய எல்லா அகமியங்களும் எங்களுக்கு விளங்கும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், எங்கு செல்லுகிறேன் என்ற முழு ரகசியத்தையும்
அறிவதற்கு நமக்கு தரப்பட்ட ஒரு அமல் தான் உங்களுக்கு அண்மையிலே தெரியும். இந்த காசாவில் நடக்கின்ற யுத்த நிகழ்வுகளுக்கு மத்தியிலே அஷிஃபா மருத்துவமனையிலே இருக்கின்ற வைத்தியர்களும் தாதியர்களும் கிடைக்கிற ஓய்வு நேரம் முழுவதையும் சலவாத் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு இடிபாடுகளுக்கு குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதனை அந்த மக்களுக்கு வளர்த்து விட்டு சென்று விட்டார்கள். இன்றும் அந்த மக்கள் புர்தா ஓதுவதும் சலவாத் ஓதுவதும் இதுதான் அவருடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த உலகமே வியந்து நிற்கிறது. இவ்வளவு அடிச்சும் அவர்களால் நின்று பிடிக்கிறார்கள் என்றால் சஹாபாக்களுக்கு வளர்த்தார்கள், சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள், புரிந்தார்கள். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தை ஓரளவுக்கு சஹாபாக்கள் புரிந்ததனால் தான் அவருடைய வியர்வையை அத்தராக பயன்படுத்தினார்கள். அவர் காரை உமிழ்ந்தால் அதை எடுத்து உடம்பிலே தேய்த்துக் கொண்டார்கள். அவர்கள் உது செய்து மிச்சப்பட்ட தண்ணியை எடுத்துக்கொள்வதை போட்டி போட்டார்கள். அவருடைய சிறுநீர்களை குடித்தார்கள். இப்படி எண்ணிடங்காத நிகழ்வுகளை சொல்லலாம். எங்கேயும் நபி அவர்கள் நான் காரை உமிழ்ந்தால், இதெல்லாம் புகாரில் வர ஹதீஸ்கள், வேறங்கும் இல்லை, காரை உமிழ்ந்தால் கையை பிடித்து தேய்ச்சி கொள்ளுங்கன்னு சொல்லல, என்னுடைய வியர்வையை அத்தராக பயன்படுத்துங்கன்னு சொல்லல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தை வணங்கினார்கள். ஏன்? அவர் ரஹமத்துல் ஆலமீன், அனைத்தும் ரஹமத், முழுவதும் ரஹமத். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலசலம் கழித்தா சஹாபாக்கள் எப்படி அடைஞ்சு கொள்வாங்க? ஒரு கிழமைக்கு கஸ்தூரி வாசம் விடும் அந்த பகுதியில், ஒரு கிழமைக்கு கஸ்தூரி வாடை வீசும் விளங்கிக் கொள்வார்கள். இப்பகுதியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலசலம் கழித்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலசலம் கழிக்க போய் நடக்கும் அழகா இந்த புர்தா ஷரீஃபில் சொல்லுவார்கள், போய் நின்று மரத்தை கூப்பிடுவாங்க, மரத்தை கூப்பிடுவார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மரம் அப்படியே பேத்து கொண்டு ஆடாம அசையாம அப்படியே வரும். புர்தாவிலே பூசர் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சொல்லுவார்கள். எப்படி என்றால், பெருமான் அழைத்த உடனே அப்படியே ஆடாம அசையாம வரும். எப்படி ஒரு கொப்பியில சரியா ரூலர் வச்சு கோலடிச்சு அப்படி இருக்கும், அதே மாதிரி வேர்கள் அப்படியே நேரா வந்து அப்படியே நின்று மறைச்சி நிற்கும். நின்றது பிறகு போச்சுன்னா போகும். அழகா இந்த புர்தா ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான பெருமக்களே, கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை எங்களை போன்ற ஒரு மனிதர் என்ற நிலையில் பார்க்காதீர்கள், ரஹமத்துல் ஆலமீனாக பாருங்கள். உங்களுக்கும் அந்த ரஹமத்து கிடைக்க வேண்டும். எல்லாம் அல்ல, ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹக்கீக்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செல்வானாக. யா அர்ஹமர் ராஹிமீனே, உனது ஹபீபாகிய எங்கள் உயிர் மேல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அன்பர்களாக, நேசர்களாக, ஆஷிக்கீங்களாக யா அல்லாஹ் எங்களை கபுல் செய்வாயாக. புனிதமான ரபீல் அவ்வல் மாதத்தை கொண்டு சந்தோஷம் அடைந்த அந்த நன்மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் உருவாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதி ஓதி இன்பத்தை அடைகின்ற அந்த இன்ப நிலையை எங்களுக்கு தந்து விடுவாயாக. கனவிலும் நினைவிலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணார கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் மரணிக்கின்ற வேளையில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணார கண்ட நிலையில் யா அல்லாஹ் எங்கள் ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. ஆமீன், ஆமீன். பிஜாஹி சையிதுல் முர்சலீன் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. يا فوز ما انا حباك.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.